வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வளர்ந்து தருவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், 9th, 10th, 11th, 12th மட்டும் இல்லாமல் நீட் ஜேஇ கூறிய முக்கியமான மெட்டீரியல்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவாயில்ல, இனிமேல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th, 12th நீட் ஜேஇயில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி முக்கியமான சப்ஜெக்ட், அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் கட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் டேபிள், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து பீரியாடிக் டேபிளை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாலே கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் பிளாக்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் த லாஸ்ட் செல், அந்த எண்ணிக்கையை பொறுத்து 4 மேஜர் பிளாக்காக பிரிச்சுருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பி பிளாக் எலிமெண்ட், சரிங்களா? பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நான் எஸ் பிளாக்கை பற்றி சொல்லும்போது சொன்னேன், பீரியாடிக் டேபிள் ஒரு ஊர் மாதிரி வச்சுட்டிங்கன்னா எஸ் பிளாக் வந்து ஒரு காலனின்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ் பிளாக்கில் எல்லா வீடுகளும் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரி கலர், அந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஒரே மாதிரி இருக்கும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். பட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்காது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலனி எப்படி இருக்குன்னா வித்தியாசமான ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலனி மாதிரி இந்த பி பிளாக் இருக்கும், சரிங்களா? இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், 13th காலத்திலிருந்து 18th காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 காலங்களை உள்ளடக்கியது தான் இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நேரடியாக இன்றைக்கி போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பி பிளாக் எலிமெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 13 பார்க்க போகிறோம். இந்த குரூப் 13 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போரான் குரூப்னு சொல்லுவாங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று போரான் பி, ரெண்டாவது அலுமினியம் ஏஎல், அடுத்தது மூணாவது கேலியம் ஜிஏ, அடுத்தது இண்டியம் ஐஎன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலியம் டிஎல், சரிங்களா? இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னா நல்லா திருப்பி உதவ சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம், சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பாபர் அலி கேவ் அண்ட் இண்டியன் டைம் பீஸ். ஸோ பாபர் அலின்னு ஒரு பாபர் ஆசம் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, அவர் பேரை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பாபர் ஆசம் இல்லாமல் பாபர் அலின்னு வச்சுருக்கோம். பாபர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இண்டியன் டைம் பீஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் பாபரில் இருக்கக்கூடிய பிஏ வந்து அந்த பி அப்படின்றது வந்து போரானை குறிக்குது, அடுத்தது அலியில் இருக்கக்கூடிய ஏஎல் வந்து அலுமினியம் குறிக்குது, கேவில் இருக்கக்கூடிய ஜிஏ வந்து கேலியத்தை குறிக்குது, அடுத்து இந்தியனில் இருக்கக்கூடிய ஐஎன் வந்து இந்தியம் குறிக்குது, டைம் பீஸில் இருக்கக்கூடிய டிஐ வந்து தாலியத்தை குறிக்குது, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பாபர் அலி கேவ் அன் இண்டியன் டைம் பீஸ், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 11th, 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தாராளமாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, அதோடய லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் நீங்களும் யூஸ்ஃபுல் தான் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணல கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சலோ அல்லது கேட்கணும்னு சொல்லோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடவே மறந்துடாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.